தொடுவானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். அந்த பத்து எது என்று தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். பத்து விரல்களால் பாடுபட்டு ஐந்து விரல்களால் அள்ளி சாப்பிட வேண்டும் என்று உழைப்பு குறித்து குறிப்பிடுவது உண்டு. இந்த உயிரை தக்க வைக்க உடம்பு அவசியம். இந்த உடம்பை பாதுகாக்க உணவு அவசியம். இந்த பசியை பசிப்பிணி என்றுதானே குறிப்பிடுகிறார்கள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். உடலுக்கு உணவே ஆதாரம் என்பது இந்த பாட்டுடைய மறைபொருள். ஒரு முறை சிலேட கவிஞரான காலமேக புலவர் அவர்கள் நாகை நகர்வீதியில் நடந்து சென்றார்களாம். கடுமையான பசி அவரை வாட்டி எடுத்திருக்கிறது. அங்கு வீதியிலே சிறுவர்கள் பாக்கு கொட்டைகளை தரையிலே பரப்பி விளையாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது இவர் பசியின் காரணமாக அந்த சிறுவர்களிடம் போய், தம்பி சோறு எங்கே விற்கும் என்று பேச்சு மொழியிலே கேட்டாராம். காலமேக புலவர் சோறு எங்கே விற்கும் என்று கேட்டதற்கு அந்த சிறுவர்கள், சோறு எப்போதுமே தொண்டையில்தான் விற்கும் புலவரே என்று நகைச்சுவையாக பதில் சொன்னார்களாம். பசியுடன் இருந்த காலமேக புலவருக்கு சிறுவர்களுடைய இந்த கேலியும் கிண்டலுமான பதிலை கேட்டு கோபம் தலைக்கேறிவிட்டது. ஒரு கறித்துண்டை எடுத்தார். தெருவில் இருந்த ஒரு சுவரிலே ஒரு பாட்டை எழுத தொடங்கிவிட்டார். பாக்கு தெரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு என்று எழுதிவிட்டார். இப்பொழுது பசியின் காரணமாக சிந்தனை ஓட்டம் அவருக்கு இயலவில்லை. சரி, பசியாறிவிட்டு வந்து இந்த கவிதையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சென்று விட்டார். அப்படி அவர் சென்றதற்கு பின்னால் சிறுவர்கள் வந்து பாட்டை முடிக்க முடியாமல் பசியால் அவர் பட்ட பாட்டை கவனித்து தொக்கி நின்ற அந்த பாட்டை நிறைவு செய்து கறித்துண்டால் எழுதிவிட்டார்களாம். எப்படி நிறைவு செய்தார்களாம்? பாக்கு தெரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு என்று காலமேக புலவர் நிறுத்தியிருந்தார் அல்லவா, அந்த இடத்திலே தமிழ் மணக்கும் நாகை என்று முடித்தார்களாம். பாக்கு தெரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நாகை என்று அவர்கள் அந்த பாடலை நிறைவு செய்ததை வந்து காலமேக புலவர் பார்த்து விட்டார். இப்பொழுது அவர் பசியாறிவிட்டார். அவர் சினமும் தணிந்து விட்டது. இவர்களின் தமிழையும் அவர் பார்த்து போற்றி புகழ்ந்து விட்டு போனாராம். பசி இருக்கிற பொழுது சினம் எழுவது இயற்கை. பசி நிறைவு பெற்றதுடன் சினம் அமர்வதும் இயற்கை. அப்படி இந்த பாடலை காலமேக புலவருக்கு நாகை சிறுவர்கள் உணர்த்தியதை வைத்து எண்ணி பார்த்து கொண்டே இந்த அளவு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கும் மனது நிறைந்து விட்டது தானே. அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். சுகம் பல தரும் தமிழ் பாம் சுவையோடு கவிதைகள் தாம் தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியேனதுயிரே ஏ